அன்பு எங்களுக்கு வணக்கம் கைஸ். இப்போ ரீசெண்டாக இன்ஃபர்மேஷனான சுற்றிலேருந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ்னே சொல்லலாம், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படி அவங்களுக்கு என்னடா சொல்லியிருக்காங்க, என்ன ரீசனாக இருக்கும் இந்த நியூஸ் வந்ததுக்கு, ப்ளஸ் வந்து யார் யாருக்கு அடங்கும், இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் உங்களுக்கு அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து 2021 ஜனவரியில் வந்து ஹியரிங் வேறு வரப்போகுது, ஸோ அதுக்குள்ள நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வந்து ஆலில் போட்டுக்கோ. அப்போ தான் நாங்கள் டக்கு டக்குன்னு போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ப்ளஸ் பிடிச்சிருந்தால் லைக் எழுத்திட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரி, இப்போ என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் டிசம்பர் 2020 செமஸ்டர் எக்ஸாம் சொன்னாங்க, அதாவது ஆன்லைன் தான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் தான் வைக்க போதா சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈவன் செமஸ்டர் இருக்குல்ல, ஃபைனல் இயர் இப்போ போவாங்க, செவன்த் செமஸ்டர் முடிச்சுட்டு எயித்து செமஸ்டர் போகிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த எயித்து செமஸ்டர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்லைனில் வந்து காலேஜ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆஃப்லைனில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம், அதாவது காலேஜுக்கு வந்து அட்டன் பண்ணலாம். விருப்பம் இருக்கவங்களாம் வந்து காலேஜ்லேயே வந்து கிளாஸ்லாம் கவனிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லைன் செக்ஷன் நடத்த போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி அந்த ஆஃப்லைன் செக்ஷனும் நடந்துச்சு. ஸோ அதுதான் ரீசன் சொல்கிறாங்க, இப்போ வந்து நாங்கள் ஆஃப்லைனில் வச்சோம், ஸோ அதனால தான் நாங்கள் ஆஃப்லைனில் 8th செமஸ்டர் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 8th செமஸ்டர் மட்டும் தான் சொல்கிறாங்க, அதாவது ஈவன் செமஸ்டர் 8th செமஸ்டர் மட்டும்தான். மற்றபடி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் வரும்போது நான் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் அவங்களை ஆன்லைன் எக்ஸாம் தான் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, இது மாதிரி எக்ஸாம் நடக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஐஐடியாக இருக்கட்டும் இல்லை அனாவர்சிட்டியாக இருக்கும், கொரோனா அஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரீஓப்பனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட 200 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த சான்சஸ்னால நடக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ரீஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரிய கேள்விக்குள்ளே இருக்கும்போது இப்படி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக யூகேல கூடயும் ஒரு செகண்ட் ஃபார்ம் ஆஃப் கொரோனா வந்து போயிட்டுக்காக சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி செக்ஷன்லாம் கொண்டு போய் டேரெக்டாக ஒரு பயமாக தைரியமாக வந்து ஏதாவது ஆஃப்லைனில் வந்து எழுதுகிற மாதிரி வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இவ்வளோ டவுட்லேயும் அண்ணா என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க, அதாவது ஆஃப்லைனில் தான் ஃபைனல் இயர்க்கு வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இது நடக்குமா நடக்கான்னு சொல்லிட்டு என்னென்னு தெரில, மார்ச் ஏப்ரலில் தான் வைக்க போகிறாங்க. ஸோ மேபி வந்து அவங்க வந்து இந்த கொரோனாவோட லெவல் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடும், அதாவது 1000 கீழே போய் 500 கீழே போச்சுன்னா ஈஸியாக வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி டவுனான சந்தோஷம் தான், வைக்க சான்சஸ் இருக்குது, பட் வந்து டவுன் ஆகுமான்னு தெரில, பார்ப்போம். மார்ச் ஏப்ரலில் இருந்தால் தான் தெரியும் நடக்குதா இல்லையான்ட்டு, அது வரைக்கும் என்னன்னு தெரில. ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் இருக்கட்டும் இல்லை அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிடிச்சிருந்தா லைக் எழுதிட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ அன்டில் பாய், ஐ எம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன்.